அன்புள்ள கொண்டரங்கி தனசேகர் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்களே அதாவது சர்வாரி ஆண்டு பிறக்க போகுது சர்வாரி ஆண்டு தமிழ் வருடம் மொத்தம் அறுபது ஆண்டுகள் அதில் இந்த சர்வாரி ஆண்டு முப்பத்தி நாலாவது ஆண்டாக தமிழ் ஆண்டுகளில் வருது சர்வாரி ஆண்டுக்கு ஒரு வெண்பா ஒன்று இருக்குது இந்த வெண்பா வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக பயமுறுத்தக்கூடிய வகையிலேயே அமைந்திருக்கிறது எல்லாரும் அதை வந்து ஒரு பஞ்சாங்கத்தில் பார்த்தோம் இப்படி இது நடக்குமா அப்படி நடக்குமா அப்படின்னு கேட்குறாங்க அது என்ன சர்வாரி ஆண்டினுடைய வெண்பா அப்படின்னா சர்வாரி ஆண்டதனில் சாதி பதினெட்டுமே தீரம் அரு நோயாட் திருவார்கள் மாறி இல்லை பூமி விளைவில்லாமல் புத்திரரும் மற்றவரும் ஏமமின்றி சாவார் எம்பு அப்படின்னு சொல்றாங்க சர்வாரி ஆண்டதனில் சாதி பதினெட்டுமே அதாவது பதினெட்டு சாதி உடையவர்கள் தீரம் அருந்து அதாவது வீரத்தை அருந்து நோயால் திரிவார்கள் நோயால் திரிவார்கள் என்ன அதாவது மழை இல்லை விளைவில்லாமல் விளைச்சல் இல்லாமல் நவதானியம் விளைச்சல இல்லாமல் புத்திரரும் மற்றவரும் மண்ணின் மைந்தர்கள் நாம தான் இந்த புத்திரர்கள் மற்றவரும் ஏமமின்றி சாவார் எம்பு அதாவது விளைச்சல் இன்றி சாவார்கள் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க அப்போ இதில் குறிப்பிட்ட இந்த சர்வாரி வருடம் வந்து வரு அறுபது வருடத்துக்கு ஒரு முறை நடந்துக்கிட்டு தானே இருக்கு இப்போ இந்த சர்வாரி வருடம் அறுபது வருடத்துக்கு ஒரு முறை நடக்கும் பொழுது இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இரு அறுபது ஏப்ரல்ல இருந்து அறுபத்தி ஒன்று ஏப்ரல் வரைக்கும் நடந்திருக்கு அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று ஏப்ரல் மாதம் வரைக்கும் நடந்திருக்கு அப்போது

அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரம் இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆண்டு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து சர்வாரி ஆண்டு வந்திருக்கு இந்த ஆண்டுல வந்து அமெரிக்காவில் கால்வென்ஸ்டைன் புயல் அப்படின்னு ஒரு புயல் வந்து தாக்கி ரொம்ப அதிகமான ஒரு பாதிப்பை உருவாக்கி இருக்குதுங்க அதாவது வந்து அவங்க அந்த ஹிஸ்டரியிலேயே அந்த மாதிரி ஒரு ஒரு புயல் அந்த ஹரிக்கேன் அதாவது அந்த மாதிரி ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒரு கோர தாண்டவம் ஆடி நிறைய உயிர்களை காவு வாங்கிடுச்சு அந்த புயல் அது மட்டும் இல்லாமல் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல அதாவது அமெரிக்காவில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக நிமோனியா டிப்தீரியா இந்த மாதிரி காய்ச்சல் இந்த மாதிரி மர்மமான வியாதிகள் இதெல்லாம் எக்கச்சக்கமா வந்தது அப்படிங்கிறது ஹிஸ்டரியில இருக்குது இன்னைக்கும் அதே சர்வாரி ஆண்டினுடைய தொடக்கத்துல அமெரிக்கா அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது இப்போ நீங்க கவனிக்கலாம் ஹரிக்கேன் அந்த அதாவது அந்த சூறாவளி வந்ததும் அப்படிங்கிறதும் எப்போ வந்தது அப்படின்னா செப்டம்பர் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல வந்தது அப்போ அங்கேயும் அதே மாதிரி அழிவுகள் நடக்குது அப்போ நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல என்ன மாதிரியான ஒரு கிரக சி கிரக நிலைகள் இருந்தது அப்படிங்கிறத நான் எடுத்திருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல நான் வந்து இங்கே பாத்துங்க இது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய கிரக நிலைகளை இந்த ப்ளூ கலர் இங்கில் போட்டிருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது முக்கியமானது எடுத்தீங்கன்னா குரு சனி ஒரே இடத்துல இருக்கிறாங்க குரு சனி இங்க தனுசுல இருக்கிறாங்க கேத்து ராகு சிம்மம் வந்து ராகு வந்துறாரு கேத்து வந்து கும்பத்துல இருக்காரு அடுத்தது சூரியன் மாதிரி இங்க உச்சத்தை தான் இருப்பார் அப்போ புரிந்து கொள்ளுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இந்த குரு சனி இணைவு அப்படிங்கறது இருந்திருக்கு இந்த ராகு கேதுகளால் இங்க பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் அங்க வரல நல்லா கவனிக்கணும் இந்த குரு சனி இணைவு இப்பவும் நமக்கு இருக்குதுங்கிறத கவனிங்க சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க அதே பாத்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல பாத்தீங்கன்னா இந்த குரு சனி இணைவு அப்படிங்கிறது வந்து குரு வந்து இங்க ஆரம்பத்துல அதாவது இங்க விருச்சிகத்துல இருந்து இங்க இருக்கார் குரு சனியோட சேர்ந்திருக்கார் அதாவது முதல் ஒரு ஐந்து மாதம் இங்க இருந்திருக்கார் அதாவது இங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒண்ணு அப்படிங்கிறப்போ குரு சனி இணைவு அப்படிங்கிற வந்திருக்கு அப்ப சர்வாரி ஆண்டு குரு சனி இணைவு அப்படிங்கிறது ஏற்பட்டு கவனிக்கலாம் அதாவது ஒரே மாதிரி ஏற்பட்டு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்திலயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஹ் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று இந்த தான் இந்த குரு சனி இணைவு அப்படிங்கிறது கான்ஸ்டன்டா நடந்திருக்குது இது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி நவம்பர் மாதம் நடக்க இருக்கிற குரு பயிற்சியிலையும் பாத்தீங்கன்னா இங்க குரு சனி இணைவு நடக்குது அப்போ அப்போ ஒரு விஷயம் வந்து ஒரே மாதிரி நடக்க இருக்குது அதாவது சர்வாரி வருடத்தில் பொறுத்த வரைக்கும் குரு சனி இணைவு நடந்துகிட்டே இருக்கிறத கவனிக்கலாம் அப்போ இந்த இணைவு நடக்கும்போது பிரச்சனைகள் ஏதோ ஒரு விதத்துல வருது அதாவது பொருளாதார ரீதியாக பிரச்சனைகள் வருது இப்போ நம்மளுடைய வெண்பாவுக்கு வரலாம் இப்போ நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு நோய் தாக்கத்தினுடைய சூழ்நிலை அதிகமாக போய்கிட்டு இருக்குது இந்த சூழ்நிலையின் காரணமாக உற்பத்தி வந்து தடைப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்போ உற்பத்தி தடைப்படும் பொழுது இந்த வெண்பாவினுடைய பாடல் அப்படிங்கிறது ஓரளவுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க என்ன விளைச்சல் எடுக்க முடியல இப்போ போய் யாரும் வந்து அந்த உரிய அந்த அறுவடையை செய்யறதுக்கு உண்டான அந்த காலம் இல்லை விளைச்சலுக்கு போகிறதுக்கு உண்டான அந்த ஒரு கால சூழ்நிலை இல்லை போக்குவரத்து இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க அப்போ அந்த வெண்பாவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நடக்க இருக்குது அப்படிங்கிறத மட்டும் உறுதியாக தெரியுது அதிகமான தட்டுப்பாடு இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளை இந்த சர்வாரி வருடம் கொடுக்க இருக்குது அப்படிங்கறதான் இங்க உண்மை விளைச்சலை உண்டு பண்ண முடியாத அளவுக்கு ஒரு மோசமான ஒரு நிலையை நாம இந்த காலத்தில் எதிர்நோ எதிர்நோக்க வேண்டி வரும் அதை அதுக்காக அரசாங்கம் போராடும் அதுக்கப்புறம் எப்படியாவது கொண்டு வந்து மக்களிடத்தில் அந்த உரிய அந்த அந்த உணவுகளை உணவு பொருட்களை கொண்டு வந்து சேர்ப்பாங்கங்கிறத புரிஞ்சுக்குங்க இப்ப நடக்கக்கூடிய இந்த ஒரு ஒரு நோயினுடைய தாக்கம் அப்படிங்கிறது இந்த கால சிற்பத்தினுடைய அதாவது இங்க ராகு இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ராகுவினுடைய தாக்கம் வந்து அதிகமாகவே இப்ப இருக்குது கேதுவினுடைய தாக்கம் இது ஒரு வகையான காலசற்ப தோஷம் இந்த காலசற்பத்தின் தோஷத்தினுடைய பிடியில தான் ஆண்டே ஆரம்பிக்குது சர்வாரி ஆண்டே ஆரம்பிக்குது யாருக்கு நமக்கு மட்டும் இல்லை உலகத்தில் இருக்கிற கூடிய அனைவருக்குமே அப்போ இந்த இது காலசற்ப இந்த தோஷத்தினுடைய இந்த உடைப்பு அப்படிங்கிறது யார் வெளியே வருவாங்க அப்படின்னா இந்த சந்திரன் வெளியே வந்துக்கிட்டுதான் இருக்காரு ஆனா அவருனால ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை சூரியன் வெளியே வரணும் சூரியன் வெளியே வரும்பொழுதுதான் இங்க நல்லா இருக்கும் குறிப்பாக இந்த ராகு திருவாதிரையில் இருக்கக்கூடிய இந்த ராகு இங்க பாத்தீங்கன்னா இங்க மிருகசீஷம் நட்சத்திரத்துக்கு மாறுவார் அப்போ தான் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்போ நாடு இருக்கக்கூடிய சூழ்நிலை சரி இது எப்போ வரும் ஒரு இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது அந்த இருந்து எடுத்துக்குங்க அப்போ மே மாசத்துல இருந்து ஊரடங்கு இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக இங்க பாத்தீங்கன்னா நீட்டிக்கு படுறக்கே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது முழுமையாக நம்ம இந்தியா முழுவதுமாகவே ஊரடங்கு அப்படிங்கிறது மே மாசத்துல எப்படி இருக்கும்னா ஒரு பக்கம் ஊரடங்கு இருக்கும் ஒரு பக்கம் ஊரடங்கு இருக்காது ஒரு சில மக்கள் நடமாடுவார்கள் ஒரு சில மக்கள் நடமாட மாட்டார்கள் ஒரு சில மாவட்டங்கள் செயல்படும் ஒரு சில மாவட்டங்கள் செயல்படாது மாநிலங்கள் ஒரு மாநிலம் செயல்படும் இன்னொரு மாநிலம் செயல்படாது இப்படி பாத்தீங்கன்னா ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை நடக்கும் இருபதாம் தேதிக்கு அப்புறமாகத்தான் இங்க ஒரு ரிசல்ட்டை நீங்க எதிர்பார்க்க முடியும் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை தான் அடுத்த மே மாதம் நடக்க இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க இதை என்னுடைய ஆய்வுங்கிறத தெரிஞ்சுக்கங்க ஒண்ணு ரெண்டாவது இந்த சூழ்நிலை நமக்கு எப்ப சரியாகும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக்கிறேன் ஆடி மாதம் இந்த மாதத்துல ஒரு அறுபது சதவீதம் மக்கள் நல்லாவே இயங்க ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்தது ஒரு தொண்ணூறு சதவீத மக்கள் இங்க ஆவணி மாதம்ங்கிறப்போ பொருளாதார ரீதியாக இயங்க ஆரம்பிப்பாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் நான் கணித்து இருக்கிறேன் இதைத்தான் கடந்த இதில் நான் சொல்லிட்டே வர்றேன் இன்னைக்கு தேவை எட்டாம் பாவக செயல்பாடு எட்டாம் பாவக செயல்பாடுனா என்ன அதாவது தனித்து இருத்தல் எட்டுங்கிறது தனிமை எட்டுக்குள்ள வாழ்க்கை வீடு எல்லாத்தையுமே தனிமைப்படுத்திக் கொள்ளுதல் இதைத்தான் காட்டுது அதைத்தான் அரசாங்கமும் சொல்லுது அதை நீங்க செயல்படுத்திட்டு இருக்கிறீங்க அதையே செயல்படுத்துங்க அப்போ இந்த ஊரடங்கு உத்தரவு இதெல்லாமே நீட்டிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மே மாதம் நீட்டிக்கப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பக்கம் நீட்டிக்கப்படும் ஒரு மாவட்டங்கள் வந்து அலர்ட்டா காட்டப்படும் இன்னொரு மாவட்டங்கள் வந்து கொஞ்சம் போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும் ஜோனா பிரிக்க போறாங்க அப்படித்தான் இங்க வந்து ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை தான் மே மாசம் நிலவ போகிறது சரிங்களா ஏன்னா இங்க சூரியன் இங்க மே மாசம் மிட்டல பாத்தீங்க அப்படின்னா ரிஷபத்துக்கு வந்துடுவார் அப்படின்னா என்ன அந்த வைகாசி மாசம் பிறக்க போகுது அப்போ வைகாசி மாதம் பிறந்தாலும் சர்பதோஷம் உடையல அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல நடந்த சர்வாரி வருட ஆண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல வரக்கூடிய சர்வாரி ஆண்டும் அமெரிக்கா போன்ற நாடுகளை மிகவும் பாதித்துள்ளதை நீங்க அறியலாம் இப்போ நடக்கக்கூடிய அந்த சர்வாரி ஆண்டும் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு அழிவை கொடுத்துக்கிட்டு இருக்குது அது ரொம்ப மோசமான நிலையில போகும் அப்படிங்கிறத நான் என்னுடைய முதல் வீடியோவில் போட்டிருந்தேன் அதே மாதிரி தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையை அந்த நாடு சந்திக்க போகுதுங்க அதாவது வந்து கனவில் கூட இப்படி ஒரு இது நடக்குமா அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி நடக்கும் இருக்குதுங்க அதை பற்றி அந்த வீடியோவை நீங்கள் போன வாரமே பா பார்க்காதவங்க நீங்கள் இந்த வீடியோட எண்ட்ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன் பார்த்துக்குங்க அப்போ பார்த்தீங்கன்னா இதையெல்லாம் ஏன் முன்னாடி சொல்ல முடியும் தனி மனித ஜாதகத்துக்கு தான் விதி இருக்குது உலகியல் ஜோதிடத்துக்கு பெரிதாக விதி இல்லை இதையெல்லாம் ஸ்டடி பண்ணி எடுக்கிறதுக்கே பல மணி நேரம் ஆச்சு எனக்கு இதை வந்து உங்களுக்கு பத்து நிமிடம் சொல்லிட்டு போகிறதுக்கே பல மணி நேரம் நான் செலவழிக்க வேண்டியதாக இருக்குது இப்போ புரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொன்று ஒன்பை ஒன்றா உங்களுக்கு நான் ஒவ்வொரு வாரமும் உங்கள்கிட்ட வந்து நான் ராசி பலனை பற்றி பேசாமல் முழுமையாக இதை பற்றியே தான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு விடை இருக்குது இப்போ ஓரளவுக்கு தான் என்னால் சொல்லிகிட்டு இருக்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க ஏனென்றால் ரொம்ப அதிகமாக சொன்னாலும் அது வேறு மாதிரி திரித்து ரொம்ப அதிகமாக போயிடுது அதனால் ஜோதி ரீதியாக ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன் கமெண்ட்ஸ் பண்ணுங்க நன்றி நமசிவாய்